அம்மிக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள அம்மிக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்றைக்கு வந்து தேய்பிறை அஷ்டமி. இந்த நல்ல நாள், அதுவும் இது மகா அஷ்டமின்னு பேர். பைரவரினுடைய ஜெயந்தி. இந்த மகா அஷ்டமி அன்று பைரவரை வணங்கி நாளை தொடங்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனினால் பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாளில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யும் பொழுது மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகள் நீங்கும் மற்றும் கடன் பிரச்சனைகள் தீர இன்று நீங்கள் பைரவருக்கு தீபம் ஏற்றலாம். இன்று மேஷராசி அன்பர்கள் புதிய முயற்சிகள் எடுத்தால் மாலை நேரத்தில் அவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ரிஷபராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும். மகா அஷ்டமியான இன்றைய நாளில் ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு. பல நாளாகவே இழுபறியில் இருந்து வந்த விஷயங்களுக்கு இன்று நல்ல முடிவுகள் கிடைக்கும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்களால் நன்மைகள் நடக்கும். மிதுன ராசி நேயர்கள், இன்று விவசாயிகளுக்கு நல்ல ஒரு பெருத்த லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். வியாபாரிகள் மற்றும் புதிய வியாபார தொடக்கம் செய்பவர்களுக்கும் இன்று மனதிற்கு இனிமையான நாளாகவே அமைகிறது. எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. பல மாதங்களாக திருமண தடைகள் மற்றும் குழந்தை பிறப்பு தடைகள், அதற்கான முயற்சிகள் எடுத்தும் தோற்றுப்போனவர்கள் மகாஷ்டமியான இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றலாம். மேலும் ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். கடகராசினியர்கள், ராசிநாதன் சந்திரன் சிம்ம ராசியில் இருப்பதனால் இன்று சற்று மனக்குழப்பங்கள் இருக்கலாம். காலை வேளையில் ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன தொய்வு ஏற்படலாம். கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பாதிப்புகளோ அல்லது மருத்துவ செலவுகளோ வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிம்மராசி நேயர்கள், இன்று சிம்மராசியில் இருப்பவர்களுக்கு சந்திரன் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம். உடல் ஆரோக்கியங்கள் நன்றாகவே இருக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை. இன்றைய நாளில் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர காலை வேளையில் விநாயகரையும் மற்றும் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்யலாம். மகா அஷ்டமியான இன்று செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வழிபட்டாலும் தடைகள் நிவர்த்தியாகும். மேலும் மாலை நேரத்தில் பைரவருக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக அமைகிறது. கடன் பிரச்சனைகள் தீர இந்த நாள் ஏற்றது. ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்கினால் இன்று உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். மனதில் இருக்கக்கூடிய குறைகள் மற்றும் மறைமுக எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகளும் தீர இன்றைய நாளில் நீங்கள் இந்த மகா அஷ்டமியில் ஸ்வர்ண ஆகாஷ்ணம் பைரவரை வணங்கலாம். சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் சற்று மனக்குழப்பங்களும் தூக்கமின்மையும் இருக்கும். மாலை நேரத்தில் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்ய கேதுவினால் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும். துலாம் ராசி நேயர்கள், அலைச்சல்கள் மிகுந்த நாளாக அமைகிறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து தூக்கமின்மையை கொடுப்பார். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு வியாபாரம் மற்றும் புதிய வியாபார தொடக்கங்களுக்கு துணையாக இருந்து வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நற்செய்திகளும் மற்ற நண்பர்களால் உதவிகளும் மேன்மையும் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்கள், லாபத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் உண்டு. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். பல ஆண்டுகளாகவே நீங்கள் குழப்பத்தில் இருந்து வந்த விஷயங்களுக்கு இன்றைய நாளில் நல்ல தெளிவு கிடைக்கும். ஏற்றம் இறக்கங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் ரிச்சிகராசினியர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் குழப்பங்கள் தீர்ந்து மற்றும் பண வரவு வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் அலைச்சல்கள் குறைவாக இருக்கும். வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். நண்பர்கள் மூலமாக இன்று கடன் தொல்லைகள் தீர உதவிகள் கிடைக்கும். இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. இன்று புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம். இன்றைய நாளில் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கிய முன்னேற்றமும் பெரியவர்களுக்கான மருத்துவ செலவுகளும் குறையும்.
மகா அஷ்டமியான இன்றைய நாளில் பைரவருக்கு தீபம் ஏற்றி மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் மகர ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும், மனதிற்கும் திருப்தியான நாளாக அமைகிறது. மேலும் இன்றைய நாளில் காலை வேளையில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது. சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்து மற்றும் மாலையில் பைரவருக்கு அர்ச்சனை செய்யலாம். குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் இன்று மகா அஷ்டமியில் பைரவரை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். ஜென்மச்சனியினால் அவதிப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகா அஷ்டமியில் பைரவரின் வழிபாடும் மற்றும் வாராகியின் வழிபாடும் சிறந்தது. கும்பராசி நேயர்களுக்கு இன்று காலையில் நற்செய்திகள் காத்திருக்கிறது மற்றும் கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்வதற்கு இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது. செவ்வாய்க்கிழமை பைரவருக்கு இன்று மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம். தங்கம் வெள்ளி வாங்குவதற்கும் ஏற்ற நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மன ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். மேலும் புதிய மனிதர்களினுடைய நட்புகள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும். மகா அஷ்டமி செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்கினால் இந்த வழிபாடுகளில் திருமண தடைகள் நிவர்த்தியாகும். மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் பங்கு பெறக்கூடிய குடும்ப சொத்துகளில் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நீங்கள் தலையிட்டால் உங்கள் முடிவுகள் நன்மையை தருவதாகவே அமையும். செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியான இன்று தங்கம் வெள்ளி வாங்கினால் ஐஸ்வர்யங்கள் சேரும். இன்றைய நாளில் மாலை நேரத்தில் குபேரனையும் வணங்கலாம். இன்று அஷ்டமி திதியாக இருப்பதனால் பைரவருக்கு அர்ச்சனை செய்ய சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.